வணக்கம். விருதுநகர் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களை இன்றைய தினம் சந்திக்கிறோம். சார், வணக்கம். இந்த முறையும் விருதுநகர் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கான தேவை என்ன இருக்கு? எந்த நம்பிக்கையோட நீங்க போய் மக்களை சந்திக்கிறீங்க சார்? விருதுநகர் தொகுதி மக்களை 4வது முறையாக சந்திக்கிறேன். விருதுநகர் மக்களை பொறுத்த மட்டும் நான் செய்த நல்லவைகளையும் மக்களிடம் கேட்கிறோம். அதே போல எதை காப்பாற்ற வேண்டும், யார் நம்ம ஏமாற்றினார்கள், நமக்கு யார் நம்பிக்கையை தருகிறார்கள், இந்த மூன்றையும் பற்றி பேசுகிறோம். மக்களை பொறுத்த மட்டும் மிகுந்த ஆர்வத்தோடும் உண்மையான பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை, இது ஒரு பாராளுமன்ற தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களிடம் பேசுகின்ற பேச்சு உண்மையிலேயே விலைவாசி பற்றியது, வேலைவாய்ப்பு பற்றியது. இந்த அரசினுடைய, மோடி அரசினுடைய தமிழகத்தையும் குறிப்பாக விருதுநகர் தொகுதியையும் அவர்கள் நடத்திய விதத்தையும் பற்றி பேசுகிறோம். அதனால் மக்களை பொறுத்த மட்டும் இதற்கு முழு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. ஒரு பக்கம் எதிர்கட்சி அல்லது பிஜேபியோட எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாகூர் இந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இந்த தொகுதியில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க சார்? நான் செய்த 400 நல்லவைகள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். 400 விஷயங்கள் செஞ்ச, 400 எம்பியாக இருந்து 400 விஷயங்கள் என்னென்ன செஞ்சோங்கிறது படத்தோட, இது எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம். மக்களை பொறுத்த மட்டும் இது ஒரு ரிப்போர்ட் கார்டு, எம்பியை பொறுத்த மட்டும் என்னுடைய ரிப்போர்ட் கார்டு, 400 விஷயங்கள் என்னென்ன நல்லது செஞ்சோம் அப்படிங்கிறது, அது மக்களை பொறுத்த மட்டும் சென்றடைந்திருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இது பெரிய தொகுதி, அதுவும் குறிப்பாக ஒரு ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளை அடக்கிய பகுதி, மதுரை மாவட்டத்தினுடைய 2 தொகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய 4 தொகுதிகள் அடக்கியது விருதுநகர் தொகுதி. மதுரை மாவட்டத்தினுடைய மாநகராட்சி 15 வார்டு தொடங்கி நல்லி சிப்பிப்பாறை வரை இருக்கின்ற ஊராட்சி பகுதிகள், சாத்தூர் மற்றும் வெம்பங்கோட்டை பகுதிகளுடைய ஊராட்சிகளை அடங்கியது, 423 பஞ்சாயத்துக்களை கொண்டது, 7 நகராட்சிகளை கொண்டது, 1 பேரூராட்சி, 50க்கும் மேற்பட்ட 52 நகராட்சி மாநகராட்சி என்று விரிந்த தொகுதி இது. சார், இப்போ விருதுநகர் தொகுதியில் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பட்டாசு தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிறது. இதுக்கு நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன குரல் கொடுத்திருக்கீங்க சார் நாடாளுமன்றத்தை தொடர்பாக? பட்டாசு தொழிலை பொறுத்த மட்டும் குரல் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, மத்திய அரசு அதை கேட்க போவதில்லை. ஏன்னா இந்த மத்திய அரசு பட்டாசு தொழில் 100 வருஷ தொழில், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுன்னா 100 வருஷம் போன வருஷம் முடிந்தது. இந்த 100 வருஷத்துல இந்த 10 வருஷம் பட்டாசுக்கு ரொம்ப கடுமையான காலமா இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விதத்துல 2017-18 அப்புறம் இந்த அரசினுடைய நிலை, மோடி அரசினுடைய நிலை, பேரியம் நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் சரவடி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது கிரீன் கிராக்கர்ஸினுடைய எவால்வாருக்கு முன்னாடி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நேரத்திலே மத்திய அரசு தன்னுடைய இரட்டை வேடத்தை காட்டியது. பட்டாசு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கிடுச்சு. ஜிஎஸ்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேரியம் நைட்ரேட் மற்றும் இந்த இதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. பேரியம் நைட்ரேட்டை மத்திய அரசு எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் அது ஒரு தீய, அதை உபயோகப்படுத்தக்கூடாது என்று தடை செய்திருக்கு. தடை செய்யப்பட்ட பொருள் என்று சுப்ரீம் கோர்ட் கூறியதனுடைய விளைவாக இன்று சிவகாசி பட்டாசு இவ்வளவு தத்தளிக்கிறது. சார், இப்போ உங்களுக்கு எதிராக 2 வேட்பாளர் இருக்காங்க. ஒன்று திரையில் பிரபலமான ராதிகா சரத்குமார் பிஜேபி கூட்டணிலையும், அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரனும் நிற்கிறாங்க. இந்த 2 பேரில் யார் உங்களுக்கு போட்டியாளராக கருத முடியும், யார் உங்களுக்கு சவாலாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் என்பது பிரதமர் சம்பந்தப்பட்ட தேர்தல். இந்த தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும், யார் வரக்கூடாது? பிரதமராக இருப்பவர் திரு நரேந்திர மோடி. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிந்தனையோடு இருக்கின்ற ஒரு முகம். அவர்களை பொறுத்த மட்டுமே பல முகமூடிகளை அணிந்து கொண்டு வருவார்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்பொழுதுமே எந்த ஒரு பகுதியிலும் ஒரு முகமுடி அவர்களுக்கு தேவை. உண்மையான முகத்தை காட்டுவதற்கு எச் ராஜாவை தவிர வேறு யாரும் இல்லை அவர்களுக்கு. ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் அந்த முகமுடி அணிந்தவராக இப்பொழுது இருக்கின்ற வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த தொகுதிக்கு குறிப்பாக பட்டாசு, தீப்பெட்டி,
மற்றும் ரயில்வே தூத்துக்குடி ரயில்வே திட்டங்கள் நிறுத்தப்பட்டது, மதுரை விமான நிலையத்திற்கு வளர்ச்சி தராது, மதுரை எய்ம்ஸை ஏமாற்றியது, இவை அனைத்தும் மோடியை சாரும். இந்த தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல், மோடியா ராகுல் காந்தியா என்பதற்கான தேர்தல். மூன்றாவது வேட்பாளராக இருப்பவர் மோடியினுடைய பி டீமாக பார்க்கிறேன். அவர்கள் மோடியவே டாடி என்று சொன்னவர்கள். ஒரு காலத்தில் அன்று அமைச்சராக இருந்த திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மோடியை டாடி என்று சொன்னவர்கள். அதனால் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ற பெரிய வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மோடியோடு சேரக்கூடியவர்கள். ஆன் காலாக இருப்பவர்கள். ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா ஓடியாந்து நின்றுவாங்க ஏர்போர்ட்டில். அப்படிப்பட்டவர்கள். அதனால் இந்த தேர்தல் என்பது மோடியா ராகுல் காந்தியா என்பதுதான் தேர்தல். விருதுநகர் மக்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விருதுநகர் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? விருதுநகர் மக்களை பொறுத்தமட்டில் 5 மிக முக்கியமான பிரச்சனைகள் நான் பார்ப்பது. நாம் ஏமாற்றப்பட்ட நமக்கு மதுரை எய்ம்ஸ் கட்டடம் 2019 திரு மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இன்று வரை செங்கலோடு நிற்கிறது. இப்பொழுது பொக்லின் மற்றும் சில சாதனங்கள் வந்து இறங்கியிருக்கின்றன. அது முடிக்கப்பட வேண்டும். 2024 மாதங்களிலே ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் அந்த எய்ம்ஸ் கட்டடத்தை முடித்துக் கொடுப்போம் என்று சொல்கிறோம். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட வேண்டும். இரவு நேர சேவை தேவை. 2010 அந்த புதிய முனையம் கட்டப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியிலே. சர்வதேச விமானமாக கொழும்புக்கும் துபாய்க்கும் முதல் முறையாக வந்தது. அதற்கு பின்னால் எந்த வளர்ச்சியும் இல்லை. பட்டாசதி பற்றி உங்களிடம் சொன்னேன். பேரியம் நைட்ரேட் பிரச்சனையும் ஏற்றுமதி பிரச்சனையும் இருக்கிறது. தீப்பெட்டி மற்றும் பிரிண்டிங் தொழிலுக்கு முக்கியமான பிரச்சனை. ஜிஎஸ்டி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இங்கு வர்த்தகர்கள் அனைவரும் ஜிஎஸ்டிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அதே போலவே ஜவுளி தொழில் சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். ஜவுளி பூங்கா 2,000 கோடி ரூபாயில் அறிவிக்கிறோம் என்று மிகப்பெரிதாக செங்கல் நட்ட மோடி அவர்கள் அந்த 2,000 கோடி ரூபாயில வெறும் 500 கோடி ரூபாய் தான் அவர்கள் மத்திய அரசிலிருந்து கொடுக்கிறார்கள். அதுவும் 10 கோடி ரூபாய் தான் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தமட்டிலே தொடர்ந்து இந்த திட்டம் இப்படிப்பட்ட இந்த 4 பிளஸ் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த 5 திட்டங்களையும் கொண்டு வருவோம். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் இந்த 5 திட்டங்களும் மிக விரைவாக 24 மாதத்துக்குள் கொண்டு வரப்படும் என்பதே என்னுடைய வாக்குறுதியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.